அகாரம் உகாரம் பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடுமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். நித்தமும் பூஜை செய்யலாம், நித்தமும் மணி துளைக்கு நீடு மூளை புக்கிருந்து கத்தியே கதிரியே கண்கள் மூடி என் பயன். எத்தனை பேர் எனினும் எட்டு ரெண்டு பத்ததாய் அத்தனுக்கு ஏற்குமோ அறிவில்லாத வந்தன. எட்டு ரெண்டுமாகிய ரகார உகாரம், அகாரம் என்பது புரும்பி தூடுகின்ற காற்று, உகாரம் என்பது கண்டஸ்தான் காற்று, ரெண்டு ஒன்றுபட வேண்டும். அந்த ரகசியத்தை அறிந்தவர் தான் அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். பக்தி பாடலாயுது, பக்தி பாடலாயுது முழு யோக கருத்து. அவருடைய விஷயத்தை சொல்லியிருப்பார். இந்த எட்டு ரெண்டை பத்தி பல இடத்தில் சொல்லுவார். கட்டோடைய கணத்தோடைய வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடைய கருத்தோடைய கருத்ததனை கருதியேன், பட்டோடைய பணியோடு திரிகின்றீர் தெரிவியல், பசியோடே வந்தோரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடைய முளக்கோடைய கோலம் காண்கின்றீர், குடத்தோடைய குறியோடைய குறியதனை குறியீர், எட்டோடே இரண்டும் சேர்த்து என்னவும் அறியீர், எத்தனை கொள்கிறீர் புத்துழைகிறன. எட்டோடே இரண்டும் சேர்த்து என்ன வேண்டும், ரகசியம் இருக்கு. அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். எட்டும் இரண்டும் சேர்த்து என்ன வேண்டும், கண்டஸ்தானத்தில் இருக்க காற்றும் புரிய மத்திய காற்றையும் இழுத்துறது, ரெண்டு உண்டு சேரணும். முற்று பெற்ற முனிவர்கள் பேசுவதா, ராமலிங்க சமையல் இந்த விஷயத்தை சொல்லிருக்காருன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு என்னமோ ரொம்ப பக்திபா தெரியும். அப்படி விஷயத்தை கொண்டு இப்படி அப்படியே பாப்பாப்பா, அற்புதம் அற்புதம். ஐயா, நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். கண்டு என்னாலும் எப்போதும் அனுபவிக்க வேண்டும், அந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். இது மட்டுமா வேணும்னாரு. பொய்யாதே வாய்மைகளை புகண்டெடுத்தல் வேண்டும். நான் பொய் சொல்லாதிருக்கணும், சொல்லு உண்டு செயல் உண்டாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்காது. என்ன காரணம், அவன் பொருளாதார விரும்பினாதே பொய் சொல்லுவான். இந்த தேகமும் மாசு நீங்கியது, பொருள் பற்றி இல்லை. அவன் உயர்ந்த எண்ணத்தில் இருக்க, உயர்ந்த லட்சியவாதிகள், உயர்ந்த மனம், சிறந்த அறிவாற்றல், சிறந்த மனம், நல்ல மனம் உள்ளவர்கள் ஞானிகள். பேசினால் அது பொய் இருக்கக்கூடாது. அங்கே பொய் இருக்க வழி என்ன, பொய்யாதே வாய்ப்புகளை புகுண்டெடுத்தல் வேண்டும். என்ன வேண்டும், ஐயா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், அடிவழி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும், பொய்யாத வாய்மைகளை புகுண்டெடுத்தல் வேண்டும். நான் பேசும்போது பொய் பேசக்கூடாது, நான் சொல்லு உண்டு செயல் உண்டாக இருக்கக்கூடாது. இதயம் உள்ளும் புறம் தூய்மையாக இருக்க வேண்டும். எப்போதையா வரும் உள்ளும் புறம் தூய்மையா, திருவருள் துணை இல்லாமல் முடியவே முடியாது. உள்ளும் புறம் தூய்மை, வஞ்சனையற்ற வாழ்வு, வஞ்சனையற்ற வாழ்வு தலைவன் திருவருளால் கிடைத்தது. புண்ணியத்தாலும் உருகி தியானிப்பதாலும் அந்த நல்ல மனம். பொய் பேசாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.